இரும்பு வியாபாரம் எப்படி ஆரம்பத்தில் சைக்கிளில் போய்ட்டு வீடு வீடாக கலெக்ட் பண்ணிவிட்டு வர்றது, அதுக்கு பின்னால் பைக் வச்சுக்கிறவங்க பைக்கில் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வர்றது, பட்டா வச்சுக்கிறவங்க பட்டாவில் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வர்றது, இப்படி அதை நாங்கள் குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட காசை வாங்கி நாங்கள் சேகரித்து அதை அவங்களுக்கே பொருளாக கொடுக்குறது. கொடுத்தா எங்களுக்கு எங்களுக்குரிய மாதிரி எங்களை வீட்டு செய்வதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு தேவை உண்டு வரும். வரும்போது நாங்கள் இதை வச்சு இப்படி செய்கிறதால இந்த சாமான் ஏற்றுறாக்கள் இறக்குறாக்கள் வேலை செய்கிறாக்கள் ஒரு எல்லாட்டு பேருக்கு இதில் செய்விக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு உண்டு இருக்குது. அப்துல் சமத் பாஜிஸ், நாங்கள் இங்கே தான் நேரத்தோட ஆரம்பத்தில் யுத்தத்துக்கு போதும் இங்கே இருந்தோம். 1990 பிறகு நாங்கள் புத்தளத்தில் போய் அங்கே வசித்து வந்தோம். திரும்பி நாங்கள் அகதியாக போய்த்து திரும்பி வந்து இங்கே இதே 11 வருஷமாக இந்த தொழிலில் ஆரம்பித்து நாங்கள் ஆரம்பம் செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த தொழிலுக்கு நாங்கள் வாரத்துக்கு மெயின் காரணமே எங்களோட படிப்பு பாதிக்கப்பட்டது. படிப்பு பாதிக்கப்பட்டதுக்கு ஆரம்பத்திலேருந்து இங்கேருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டது முதல் காரணமாக இருக்குது. பின்னால் நாங்கள் எங்களோட ஊர் அந்த அகதியாக போன ஊரில் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு அமைப்புண்டு வரையில் கூடுதலாக அந்த 80 ஆம் ஆண்டு 81 79 பிறந்த ஆக்களுக்கு கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த படிப்பு சம்மந்தமான விஷயம். ஆரம்பத்தில் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது முதலாம் பிள்ளையாக வந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு படிக்கக்கூடிய இயலாத கட்டமாக போயிடுச்சு. அவங்க மேசன் வேலையை தேடி போனாங்க, மேசன் வேலையை தேடி போனால் அடுத்தது டெய்லர் வேலையை தேடி போனால் டெய்லர் வேலை இப்போ இல்லை. 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் அங்கெல்லாம் வேலை இருக்காது. தீபாவளி சித்திரை அது முடிஞ்சால் வேலை இல்லை. அதுக்கு பின்னால் இப்போ மேசன் வேலைக்கு போனால் மழை காலத்தில் மேசன் வேலை இல்லை. அதுக்கு பிறகு ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஆக்கள் அடிபட்டு எதை செய்யலாம்னு தேர்ந்தெடுக்கிறதுல தான் இரும்பு வியாபாரத்துக்கு ஒவ்வொரு ஆக்களும் உள்வாங்கப்பட்டாங்க. காலையில் நாங்கள் ஒரு 8 மணிக்கு இதை ஆரம்பிப்போம். ஆரம்பித்தா இதை எடுக்கிறது, இதை வெட்டுறது, இது துண்டு துண்டாக வெட்டணும், கேஸ் கட்டரால் வெட்டணும், இதை அடுக்கணும் இருக்கணும், இந்த வேலை செய்கிறவங்களும் செய்வாங்க. இதை எடுத்து அங்கே வேலை சொல்லப்போனால் எல்லாமே வேலை தான். பின்னரம் பூட்ட மட்டும் வேலை தான், கடையை பூட்டி லொக் போட மட்டும் வேலை தான். அப்படி வேலையில் தான் எங்களை பாடுபட்டு தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். வியாபாரிகளும் ஊர் ஊராக திரிஞ்சு அலைஞ்சி திரிஞ்சு பட்டாவிலேயோ வாகனத்திலேயோ அல்லது சைக்கிள்லேயோ மோட்டர் சைக்கிள்லேயோ போய் ஊர் ஊராக கத்தி இரும்பிரிக்கா அது இருக்கா கேட்டு காசை கொடுத்து வாங்கி ஏதோ ஒரு அமைப்பில் தான் அவங்க கஷ்டத்துக்கு மத்தியில் தான் கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க. இதில் சாதாரணமாக இந்த ரோட்லேயே 15-16 கடை இருக்குது. அப்போ இதில் குறிப்பாக ஒரு கடைக்கும் 10 வியாபாரின்னு பார்த்தாலும் 16 கடைக்கு 160 பேர் வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ 160 பேர் வியாபாரம் செய்யும்போது அப்போ டவுனில் அங்கால இங்கால வளர்த்தி சொன்னாங்க மல்லாகம் இப்படி வேறு வேறு இருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது 400-500 பேர் இந்த வியாபாரம் செய்கிறாங்க. இந்த ரோட்டில் அன்சந்தி யாழ்ப்பாணத்தை சுற்றி அன்சந்தி அராளி ரோட் இதில் இருக்குது, சுன்னாகத்தில் இருக்குது, அங்கால ஒரு இடத்துல இருக்குது.